எசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய மூன்று நாலு வசனங்கள் யாராவது ஒரு சத்தமா வாசிக்க கேட்போமா சந்ததியாரே யாக்கோபின் சந்ததியாரே சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி உங்களை ஏந்தி தாயின்

இன்னைக்கு நான் சொல்லும் போது சொல்லுகிற எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா நீ தனியா அல்ல உன்னை தாங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் பல நேரத்தில் இந்த லோன்லினஸ் அதாவது தனிமை உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதை ஜப நேரத்தில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினதுனால நான் இந்த வார்த்தை குறிப்பாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த நாளில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தனிமை என்று சொல்லுகிறது அநேக காரியங்களில நன்மைகளை அவன் இழந்து போகிறான் பைபிள் சொல்லுகிறது மனிதன் தனிமையா இருப்பது அப்போ தனிமை என்று சொல்லுகிறது கர்த்தரே விரும்புறது இல்ல நீங்க எப்ப தனிமையா இருக்கணும் சொன்னா ஜப தான் தனிமையா இருக்கணும் கர்த்தரோடு கூட உறவாடுகிற நேரத்தில் வேற யாருகிட்டையும் டச் இருக்க கூடாது தேவனோடு கூட மாத்திரம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம் ஒரு ஐக்கியம் இருக்கும் போது அந்த ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி கொண்டு வரும் இப்ப இங்க வார்த்தை வார்த்தை நம்ம படிக்கும் போது தாயின் கருவில் இருந்து உன்னை நான் உற்பத்தி ஆனதில் இருந்து ஆண்டவராகிய தேவன் உன்னை தாங்கி நடத்தினார் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் நடக்க பண்ணின போது நமக்கு வயசாய் நல்ல ஆளாக சுயமா நடக்க தெரிந்த போது அல்ல நம்மை தாங்கினது நம்முடைய தாயின் கருவிலை உற்பத்தியானது முதல் கொண்டு நம்மை தாங்கி வருகிறார் அப்ப நம்ம மேல எவ்வளவு கரிசனையோடு கூட இந்த கருவை சொல்லும் போது உம்முடைய கண்கள் கண்டது அப்படின்னு அந்த கருவை கூட கர்த்தர் பார்க்கிறாரு அந்த ஸ்தோத்திரம் அந்த அந்த கவுண்டிங் கூட கர்த்தர் பார்க்கிறாரு அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை பற்றி எந்த அளவுக்கு கரிசன வச்சிருக்கிறார் உங்களை பற்றி எவ்வளவு கேர் பண்ணுகிறார் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை சந்தோஷப்படுகிறார் அவருடைய சம்பத்து சொத்து என்று சொன்னாலே நீங்க தான் வேற அதுவும் இல்லை பொன்னோ வெள்ளியோ ஆசியோ பன்னிரண்டு வகையான ரத்தன கற்கொலை ஒன்னும் ஆண்டவருக்கு வேண்டாம் பைபிள் சொல்லுது பூமியும் அது நிறைவும் அதெல்லாம் தான் அது யாரும் எடுக்க முடியாது அது யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை அது எல்லா காரியங்களிலும் அதெல்லாம் தேவ பிள்ளைகளை ஆண்டவரை வரைக்கும் அது ஒண்ணு ஆண்டவருக்கு தேவையில்லை ஆண்டவருக்கு என்ன தேவை என்ன தன்னுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய சாய சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷி ஒரு மகனையும் ஒரு மகளையும் நான் ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தேன் அது என்னுடைய சித்தன் நிறைவேறும்படியாக நான் அந்த தோட்டத்தில் வச்சிருந்தேன் தூதர்கள் வச்சிருந்த தோட்டத்தில் இருந்து அவங்களை துரத்தி இந்த தேவ பிள்ளைகளை வச்சாங்க பாண்டவருடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு காரியம் நம்மளை பற்றி ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு ஆயுஷும் ஆரோக்கியம் பலனும் சுகம் கொடுத்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட தான் வச்சிருக்கிறார் இல்லைன்னா உங்களை தேவையில்லைன்னு ஆண்டவர் எடுத்துருவாரு உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார் நம்புறீங்களா சிஸ்டர்ஸ் ஆண்டவருடைய வசனம் ஒன்பது மாதமும் ஒன்பது நாளும் ஒரு தாயின் கருவில் உருவாகும் போது என்ன செய்கிறார் அந்த கருவை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது கண்டு அந்த கான் அந்த வார்த்தை நீங்க கொஞ்சம் படிக்க நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் அதனுடைய பதிமூணாவது வசனத்தை படிக்க கேட்கிறேன் அங்க நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் உள்ளந்திரியங்களை கை கண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பா என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பைபிள் சொல்லுது என் தாயின் கற்பத்தில் இருந்த போது என்னை கர்த்தர் காப்பாற்றினார் ஆமா அப்ப நம்ம ஆளான பிறகு காப்பாத்துறதல்ல பறந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேருக்கு அங்க வீணமா பிறக்குறாங்க கை சரியில்லை காலு சரியில்லை மூளை சரியில்லை கண்கள் சரியில்லை ஏதோ அங்கவீனமாக எத்தனையோ பிள்ளைகள் பறக்கும் போது கர்த்தர் உங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இந்த பூமியில வாட கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு பதிக்கப்பட்டிருந்தது கிருபை வச்சிருக்கிறது அதே சங்கீத எழுபத்தி ஒண்ணு ஆறுல இப்படி சொல்லுகிறது கவனிங்க நான் கர்ப்பத்தில் முதல் நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் ஆதரிக்கப்பட்டேன் 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 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்முடைய ஆதரவு எல்லாம் கர்த்தர் தான் நம்புகிறீங்களா நமக்கு சொந்த பெந்தம் பேக்ரவுண்டு பெருசாக இருக்குது சொந்தக்காரங்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் ஆதரவுன்னு வரும்போது கர்த்தர் தான் நம்முடைய ஆதரவு நம்புகிறீங்களா நேரம் காலை வரும்போது நம்ம சொந்த பெந்தம்னு சொன்னவங்க எல்லாம் விலகிடுவாங்க நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதில் எத்தனை சொந்த பெந்தம் இருக்குன்னு தெரியாது நமக்கு என்றென்றும் நம்முடைய ஆதரவு கரம் என்று சொல்லுகிற நம்முடைய கர்த்தர் ஒருவர் நம்புங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரை விட கர்த்தரை நம்பிக்கையாயிருங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஆல லூயா கர்ப்பம் திறக்காத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை திறப்பார் எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஸ்தோத்திரம் துவண்டு போக வேண்டாம் காரணம் நான் இந்த ஸ்தோத்திரம் வசனத்தை படிச்ச போதே சபையில க பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் கல்யாணமாய் பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தை எனக்குள்ள பேச ஆரம்பிச்சது கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் இந்த மாசத்துல தருவார் என்று விசுவாசிங்க

அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போத என் சொல்லுங்களேன் உங்களை நம்பிட்டு இருக்கிறாரு உங்களை நம்பி அந்த தாயின் கருவில இருக்கிறதுக்கு பிறகு நீங்க முளைப்பாலை சோத்திர அந்த பாலை குடிக்கும் போதே உன்னை நான் நம்பினேன் அப்ப எந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அந்த நம்பிக்கை பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா தேவன் நமக்கு கொடுத்த அந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் நம்ம இருக்கிறோமா ஆண்டுடைய சமூகத்துல வந்து தேவனை துதிக்கும் போது தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவரை நாம் சர்வசாதாரணமா எண்ணி விடக்கூடாது ஆண்டவர் ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்முடைய பைபிள் சொல்லுகிறது எந்த அளவுக்கு ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலோ நான் உன்ன மறப்பதில்லை இன்னைக்கு நம்ம மறக்காத ஒருவர் உண்டானால் ஆண்டவராய் இயேசு மட்டும்தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பார்த்துட்டு பார்க்காத இருக்க இருக்க நம்ம அவங்கள மறந்துரும் ஆனா நம்மளை மறக்காமல் நம்ம இதுவரைக்கும் நடத்துகிற கர்த்தர் இன்னும் சொல்லப்போனா நம்முடைய பேரை நல்ல ஞாபகத்துல வச்சிருக்கிற கர்த்தர் அவர் நம்மை பேரிட்டு அழைத்து நம்மை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் அவர் சொல்றார் நான் உங்களை ஏந்தி உங்களை சுமப்பேன் ஹாலலூயா

அவருக்கு புரியாதது எந்தினார் தூக்கினார் சுமந்து கொண்டார் எந்தினார் தூக்கினார் சுமந்து கொண்டார் அமே பைசலோ இந்த பூமியில ஆண்டவர் தான் நம்மளை ஏந்திட்டு இருக்கிறாரு நம்புறீங்களா நம்மளை சுமக்கிறதும் அவர் தான் அவர் எப்படி நம்மை தாங்குவேன் என்றதான விதத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் விவரிக்க போகிறேன் நேசியாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது ஆ நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆ அப்ப கர்த்தர் முதல்ல எப்படி தாங்குறாரு கர்த்தருடைய கரம் பிடிச்சு நம்மை தாங்குகிறார் ஆமே நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க கர்த்தருடைய கரத்தை பிடிக்கல கர்த்தர் கரத்தை பிடிச்சிருச்சுன்னா பல நேரம் விட்டுருவீங்க சூழ்நிலைகள் வரும்போது விட்டுருவீங்க கஷ்டம் பிரயாசம் போராட்டம் வேதனை பாடு நிந்த அவமானம் வரும்போது அதை விட்டுருவீங்க அது ஆண்டவருக்கு நல்ல தெரிஞ்சுதான் ஆண்டவருடைய வலது கரத்தை நீ உங்க வலதுகாரத்தை கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கிறார் கர்த்தருடைய வலகரம் கொண்டு உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறார் என்னதற்காக நீ ஒருபோதும் தாழ்ந்து போக வேண்டாம் நீ ஒருபோதும் கீழே விழக்கூடாது என்ற நம்பிக்கை உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய வலது கரத்தினால கர்த்தர் நம்மளை தாங்கி இருக்கிறார் ஹாலே லோயா ஹாலே லோயா ஹாலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றதை நீங்க நினைச்சு பாருங்க தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய மகிமை நமக்குள்ள வெளிப்படும்போது ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு தருகிறார் வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது வலதுகரத்தில் என்ன இருக்கிறதா சொல்லுங்க அவருடைய வலதுகரத்தில் தீர்க்காயுசும் இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது மூணு பதினாறுல இருக்கு அது நீதிமொழிகள் அதன் வலது கரத்தில் தீர்க்காயசம் அதன் இடதுகையில் அப்ப கர்த்தர் தாங்குகிற கரத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கு என்ன இருக்கு சத்தமா சொல்லுங்க சாக வேண்டிய ஸ்தானத்துல சாகாம பிடிக்கிறதுக்கு ஒரு தீர்க்காயச கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் ஆமே இடது கரத்துல இடது கரத்துல சொத்திரம் சொல்லுங்க செல்வமும் கனமும் இருக்கிறது என்ன கவனிங்க ஒரு தேவ பிள்ளைய பொறுத்த வரைக்கும் கர்த்தர் ரெண்டு கரத்தை கொண்டு வந்து பிடிக்கிறார் ஒரு கரத்துல என்ன செய்கிறார் உங்களை வாழ வைக்கிறார் நீ வாழு உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு நீ நல்லா இரு யாராவது சொல்லுவாங்களா பொறாம தான் போடுவாங்க நீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க என்ன செய்வீங்க அடுத்த ஆளுங்க சொத்த சொல்லுங்களேன் வாய் தருந்தேன் பொறாமைப்படுவாங்க என்னமோ நினைச்சோம் எப்படி ஐட்டம் பாரு எப்படி ஐட்டம் பாரு அப்படி பேசிட்டே இருப்பாங்க ரொம்ப வளர வளர உங்களுக்கு நிறைய தே தேவையில்லாத எதிரிகளெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் வளர வளர சத்ரு பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பாங்க பலவிதமான வார்த்தைகள் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நடக்காத பேசாத செய்யாத நினைச்சு கூட பார்க்காத வார்த்தைகள் எல்லாம் உங்க காதுகளில் கேட்கப்படும் ஆண்டவர் என்ன சொன்னால் அந்த வலகரத்தை பிடிச்சிட்டு உனக்கு தீர்க்காய்ச்சி கொடுக்கும் மகனே நீ நெடுநாள் இருக்கணும் நான் கொடுத்த ஆ செல்வமும் கனமும் நீ அனுபவிக்கிறதுக்கு தான் உந்த பூமியில வச்சுருக்கிறேன் ஆமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ரஷிக்கப்பட்ட உடனே கர்த்தர் பரலோக எடுத்திருக்கல அப்படி எடுக்க மாட்டார் ஆண்டவர் என்ன செய்வார் உங்களை இந்த பூமியில் வாழ வச்சு நீங்கள் நல்ல இந்த பூமியில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவித்த பிறகு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி திருப்தியா போகணும் ஆமே அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்ப வலது கை இடது கை ரெண்டு கையிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை இன்னைக்கு அந்த அந்த கருத்தை கொண்டுதான் கர்த்தர் உங்களை பிடிச்சிருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருடைய மகிமை இந்த நாளில கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இன்னொரு வார்த்தை சொல்றது அவருடைய வாயினால கர்த்தர் சொன்னத அவருடைய கரத்தினால கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னா அவருடைய கரம் அது செய்து முடிக்கிறது ஹால இன்னைக்கு உங்களுக்கா என்னென்ன செய்யணுமோ அவருடைய கரம் குறுகி போகவில்லை அவருடைய கரம் இன்னைக்கும் குறுகி போகவில்லை அவருடைய செவி என்னவாக இல்லை மந்தமாக கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகல உதவி செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக கத்தர் வலது கரத்தை நீட்டி இருக்கிறாரு எனக்கு ஆயுசும் ஆரோக்கியம் பலனும் அந்தஸ்தும் கனமும் எல்லாம் இந்த கரத்துல கத்திரனுக்கு தந்திருக்கிறார் ஏதோ ஒரு நிலையில ஆண்டவர் எப்போதோ காப்பாத்து வரன்றல்ல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் அப்படி என்றால் அந்த வலது கரம் தான் நம்மளை அரவணைக்கிறது நம்மளை கட்டி அணைக்கிறது மார்போடு கூட சேர்க்கிறது இந்த கரங்கள் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தாங்கி வருகிறது ஆமின்னு சொல்லுங்க வசனம் ரெண்டாவது சொல்லுது தொண்ணூற்றி நாலாம் சங்கீதம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை பாருங்க தொண்ணூற்றி நாலாம் சங்கீதம் என்று என் கால்கள் என்று நான் சொல்லும் போது உமது கிருபை என்னை தாங்குகிறது என்ன செய்கிறது நான் விழுவேன் என்று நினைச்சேன் ஆனா விழாம நீ பார்த்துக்கொண்ட எத்தனை பேர் சொல்றீங்க நான் விசுவாச வாழ்க்கையில விழுவேன் நினைச்சேன் எனக்கு இனி அவ்வளவுதான் நினைச்சேன் ஆனா கத்தர் என்ன செஞ்சாரு சறுக்கிற இடம் எங்க நிக்கிற இடம் சரியா தான் சறுக்குது சறுக்கிற இடம் எங்க சாதாரணமாக இந்த இடத்துல நின்னா சறுக்குமா இப்ப சர்ச்சில் வந்த இப்படி நின்னா நீங்க சறுக்கு நீங்க சறுக்கி விழுந்தேன்னு சொல்லுமா எங்க சறுக்கும் வலுவழுப்பான இடத்துல நின்னாதான் சறுக்கிறோம் சேத்துல நின்னாதான் சறுக்கும் சமீப நாட்களில நம்ம அந்த வயநாட்டில் ஏற்பட்டதான அந்த ஸ்தோத்திரம் நிலச்சரிவில அவங்க ஸ்தோத்திரம் நேற்றைய தினத்தில் ஒருத்தர் கிடச்ச அஞ்சு நாளைக்கு பிறகு தலை மட்டும் தெரியுதான் அது அந்த அந்த காமிக்கும் காமிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஸ்தோத்திர சரீரெல்லாம் ரொம்ப பயமாயிருச்சு தலை மட்டும் இவ்வளோ மூடி கிடக்குது தலை மட்டும் தெரியும் அஞ்சு நாளாக தண்ணி கூட குடிக்காம அப்படியே இருந்தாராம் சத்தம் போடுறதுக்கு சவுண்ட் இல்லை அப்படியே அவர் அந்த வழியாக மில்ட்ரிக்காரங்க வந்து பார்த்தபோது தலை மட்டும் தெரிஞ்சதான் பிரியமானவர்களை அவரை எடுத்து வெளியில கொண்டு வந்தது நான் பரலோகம் போயிட்டு வந்தேன்றார் அவர் அவர் சொல்றார் எழுந்திரிச்சு வெளியே வந்த உடனே அவர் சொல்ற நான் பரலோகம் போயிட்டு வந்தேன்னு இப்போ பாருங்க மனுஷனுடைய நிலமை பாருங்க மனுஷனுடைய நிலமை நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு தேவ பிள்ளை ஆண்டருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை தாங்குறது சரிக்கிற இடத்துல தான் அந்த இடத்துல யாரும் நமக்கு வரமாட்டாங்க சறுக்கிற இடத்துல போனா நீ எதுக்கு அங்க பேர் கொஸ்டின் என்ன கேட்கும் நீ எதுக்கு அங்க சறுக்கிற இடம் தெரியும் இல்ல தெரிஞ்ச இடத்துல நீ ஏன் போன ஆண்டவரே அப்ப ஆண்டவர் மட்டும் நம்ம சொல்றது கேட்க தெரியாம வந்துட்ட மன்னிச்சுக்கோங்க உலகத்துல ஒருத்தரும் மன்னிக்காததை கர்த்தர் மன்னிப்பார் விசுவாசிக்கிறீங்களா நம்முடைய பாவத்தை எல்லாம் எடுத்து எழுதி வச்சிருந்தா நான் ஒருத்தரும் மன்னிக்க மாட்டாரு ஒருத்தர் மன்னிக்க மாட்டார் ஆனா கத்தர் மாத்திரம் நம்முடைய பாவத்தை ஆ சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார் இனி எடுக்கவும் கூடாது அதை இனி சொல்லவும் கூடாது அதை இனி நினைக்கவும் கூடாது அந்த பாவியாக இருந்த என்ன தான் சறுக்கிற இடத்துல இருந்து இப்போ என்னை கிருவையாக கத்தர் தூக்கி வந்திருக்கிறார் ஹலெலோயா எத்தனை பேர் சொல்லணும் கிருபதா நான் நிற்கிறதே கத்தருடைய கிருபதா பாடுவோம் இல்லையா கிருபையே என்னை தாங்குகின்றது உம்முடைய கிருவை என்ன நடத்துகிறது ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற கிருவை இன்னைக்கு உங்களை தாங்குறேன்னு எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க நான் சொல்ற வார்த்தைகள் பிரசங்கம் நீங்கள் பிரசங்கமாகவே எடுக்கக்கூடாது அது உங்க வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுகிறது எப்படி அது நிறைவேறுகிறதுன்ற கொஞ்சம் சிந்தனை கொண்டு வாங்க வேண்டிய ஸ்தானம் எத்தனையோ இருந்தது ஆனா கர்த்தர் மட்டும் கிருபை காமிக்கலாம் நம்ம விழுந்து கை கால் உடஞ்சு மூஞ்சி உடஞ்சி பல்லெல்லாம் உடஞ்சு உடம்பெல்லாம் கெட்டு போய் சரீரத்தில் பலவிதமான புண்கள் ஏ ஆகப்பட்டு பலவிதமான கட்டுகள் கட்டி நின்று இருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம விடாம கர்த்தர் தாங்கி இருக்கிறது கர்த்தருடைய பெரிய கிருப சங்கீதக்காரன் சொல்ற நான் நிற்பதும் கர்த்தருடைய கிருப தான் எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னை தாங்காமல் இருந்திருந்தால்

வண்டி ஓட்டிட்டு போகும்போது சொல்லணும் ஆண்டவர் எத்தனை பேர் சைக்கிளில் போறாங்க பைக்கில் போறாங்க ஆண்டவர் எனக்கு இந்த கார் கொடுத்தீங்களே சோத்திரம் என்று சொல்லிட்டு நன்றி சொல்லி ஹதயத்தோடு கூட போகணும் ஏன்னு சொன்னா நீங்க செய்த கத்தர் செய்த நன்மைகளை ஆயிரத்தெட்டு நாள் வந்தாலும் நமக்கு தீர்ந்து நன்றி சொல்ல முடியவே முடியாது அந்த அளவுக்கு கத்தர் நன்மை செஞ்சிருக்கிறார் இருக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க லோயா ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி எண்ணி சோத்திரம் பண்ணாலும் அது அவருக்கு ஈடாகாது அந்த அளவுக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார் உங்க புருஷனுடைய விஷயத்துல மனைவியினுடைய விஷயத்துல பிள்ளைகளுடைய விஷயத்துல உங்கள் குடும்ப காரியத்தில் ஒவ்வொன்றும் ஆண்டருடைய கேரிங் ஆண்டருடைய பராமரிப்பு எந்த அளவு டீப்பாக இருந்ததுன்னு நினைச்சு பாருங்க ஹலோ லூயா நேற்றைய தினத்தில் ஒரு பாஸ்ட் சோத்திரம் சொல்லும்போது சொன்னாரு சபைக்கு லேட்டாக வர்றவங்களுக்கு லேட்டாக தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் லேட்டாக வர்றவங்களுக்கு லேட்டாக தான் ஆசீர்வாதம் இருக்குது அது அது குறிப்பாக சில காரியங்கள் சொன்னாங்க பாருங்கள் அது எனக்கு கொஞ்சம் மனசில் தொட்டுடுச்சு என்னென்னா இந்த ஸ்தோத்திரம் லேட்டாக வர்றவங்களுக்கு வேலை லேட்டாக கிடைக்குமா ஏ லேட்டாக வர்றவங்களுக்கு லேட்டாக வேலை கிடைக்குமா இன்னொன்று சொன்னார் அதே மாதிரி லேட்டாக வர்றவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆகாதான் ஏ இன்னொன்று சொன்னார் லேட்டாக வர்றவங்களுக்கு குழந்த பாக்கி இருக்காதான் அப்போ நான் யோசித்தேன் என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு அப்போ தேவ சமூகத்தில் நான் யோசித்து பார்த்தேன் அப்போ தேவன் ஏற்கனவே இங்கே ஒன்பது மணிக்கு வந்துட்டார் சாரி இந்த சர்வீஸு அஞ்சரை மணிக்கு ஆண்டவர் வந்து என் பிள்ளைய ப்ளஸ் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன் ஆனால் வரும்போது ஆண்டவர் ஆண்டவர் யாரை ப்ளஸ் பண்ணுமோ அவர் இல்லை ப்ரைஸ் ஹலோ ப்ரைஸ் ஹலோ அதனால கர்த்தருக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு சபை ஆராதனை கூட்டத்தில் அந்த டைம் ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் பார்க்கணும் ஐயா ஒன்று சொல்ல மாட்டாரு அம்மா ஒன்று சொல்ல மாட்டார் ஆசீர்வாதம் கூறும்போ வர்ற விசுவாசிகள் இருக்கிறாங்க ஆசீர்வாதம் கூறும்போது வந்த விசுவாசிகள் இருக்காங்க அவங்க நேரம் அங்கே உட்கார்றதுக்கு கூட அவங்களுக்கு சோதரம் டைம் இருக்காது அவங்க நேராக வருவாங்க இங்கே வந்து நிற்பாங்க ஜெபம் பண்ணிட்டு போவாங்க என்ன தெரியும் அப்போ பாஸ்ட்டுக்கு என்ன தெரியும் இது நான் அதிகமா நினைக்க நான் அதிகமாக அதெல்லாம் கவனிக்க மாட்டேன் நான் பாஸ்டமா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான் நேராக நேரம் வந்து முடிஞ்சு ஆசிரியம் கூட்டி போயிட்டே இருப்பான் ஆராதனைக்கு கர்த்தரை நீ எந்த அளவுக்கு கனப்படுத்துற கர்த்தரை எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துறேன் தேவன் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கு என் பிள்ளை இங்கே காணோமே ஆண்டருடைய ஹதயத்தின் ஆதங்கம் என் பிள்ளை நான் தேடினேன் ஆலயத்துல காணோம் ஒரு தேவ பிள்ளை எப்போதும் ஷார்ப்பாக இருக்கணும் கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு சோத்திரம் தேவனுடைய தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த கர்த்தருடைய நாள் அந்த நாளை ஷார்ப்பாக நீங்கள் செயல்படணும் தான் அந்த கிருவை நம்ம மேலே இறங்கும் அந்த கிருபை கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க மேல இறங்க எதுக்கு ஆலயத்துக்கு வர்றீங்க உங்களை கிருபையா நிறப்பணும் அந்த கிருபை இந்த ஒரு வாரம் முழுவதும் உங்களை தாங்கணும் சொல்கிறேன்ல உங்கள் உங்க தான்

தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும் பயபக்தியோடு கூட பக்தியோடு கூட புறஜாதிகள் அவங்க சாமியை கும்பிடறத பாத்துருக்கீங்களா என்ன பக்தி நெருப்பனால அவங்களுக்கு நெருப்பா தெரியுது நம்ம கை தட்ட சொன்னா கை தட்ட முடியல அவங்க இங்கெல்லாம் கிழிச்சிடுறாங்க அவங்களும் ஆராதிக்கிற என்ன ஆஹ் கூட யாரு என்ன கேட்கறாங்க எங்க சாமி அதுல தான் பிரியப்படுதுன்றான் ஆனா எங்க சாமி நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சா அவர் எவ்வளவு மகிமைப்படுவார் தெரியுமா என் பிள்ளையுடைய ஆராதனை பார்க்கறதுக்கு தான் சபையில நான் வந்திருக்கிறேன்றாரு ஆண்டவர் ஹிருதயத்தை கிழிச்சு அந்த சத்திரம் கை கால் கிழிச்சு மூஞ்சியில வாயில குத்தி அகல குத்தி நாக்கல குத்தி கழுத்துல குத்தி தோல்ல குத்தி இழுத்துட்டு போறது அல்ல இந்த ஆராதனை இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை ஆண்டவருடைய ஆராதிக்கிற ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய பிரசன்ன இறங்கி வரும் ஆலயத்தில் பக்தியோடும் பயத்தோடும் அவரை பணிஞ்சு கொள்ளணும் பணிந்து கொள்ளணும் சொன்னா தேவ சமூகத்தில் ரொம்ப தாழ்மையா இருக்கணும் அதுக்கு ஸ்தோத்திரம் ஒரு தேவ ஒரு தேவ பரிசுத்தமான இப்படி சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் எந்த அளவு ஸ்தோத்திரம் குனிஞ்சு கர்த்தரை துதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை கும்பிட்டுட்டு போகணும் என்னன்னு சொன்னா அவருடைய பாதத்தில் முத்தம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையா இனி நானும் மாறணும் ஹலே லூயா ஹலே லூயா மரியாள் மேலே ஏழு பிசாசு ஏழு பிசாசு இருந்த அவளை கர்த்தர் ஒரே நாளிலே சுகப்படுத்தினார் சுகப்படுத்திட்டு வந்த உடனே அண்டவரே நீ செய்த நன்மைக்கு நன்றின்னு சொல்லலை சொல் மட்டும் சொல்லலை அப்படி சொல்கிற நலந்த தைலத்தை எடுத்து ஏசுனுடைய பாதத்தில் பூசி ஓயாமல் முத்தம் செய்தாள் எங்கே முத்தம் செய்தாள் பாதத்தில் குனிஞ்சு ஆண்டவர் மேல் உள்ள அன்பை அவள் வெளிப்படையாக இந்த பிசாஸ் எங்கிட்ட இருந்தா இன்னைக்கு நான் என்ன நிலமையில இருப்பேன் எந்த போராட்டத்தில் இருப்பேன் ஆனா கர்த்தர் மட்டும் என்னை இந்த ஆவியில் இருந்து விடுதலை கொடுக்கலனா எங்கேயோ நான் கடந்திருப்பேன் அதனால தான் ஆண்டுடைய சமூகத்தில் லெக்யோன்னு சொல்லிட்டு ஒரு பிசாசு அந்த பிசாசு வந்து கர்த்தருடைய ஏன் வேதனைப்படுத்துற என்னை ஏன் துன்பப்படுத்துறேன் பைபிள் சொல்லுது அந்த ஆவி அவனை விட்டு போயின உடனே அவன் தேவனை பணிந்து குனிந்தான் ஒரு அசுத்தாவிக்கே தெரியுது என் ஆண்டவரை கும்பிடணும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தெரியாதா அசுத்தாமிக்கு தெரியுது இவரை கும்பிடணும் பணிந்து குனியனும் அன்பை அறிந்த ஒரு தேவ பிள்ள எந்த அளவு பணிவோடு கூட கத்தருடைய ஆலயத்துக்கு வரணும் ரொம்ப பக்தியா வரணும் வேஷம் வேஷம் அல்ல அல்ல பக்தியின் நான் சொல்றது உண்மையான ஒரு தேவனுடைய பணிவு ஒரு தாழ்மை ஒரு தேவ பயம் தேவனுடைய ஆலயத்துக்கு இருக்கணும் பைபிள் சொல்லுது உன் ஆலயத்துக்கு வரும்போது வாய்ப்பதற என்ன செய்யக்கூடாது

பன்னிரெண்டாவது வசனம் ஐம்பத்தி ஒன்னாம் சங்கீதம் அதனுடைய பன்னிரெண்டாவது வசனம் உமது ரஷ்ஷன் சந்தோஷத்தை திரும்பவும் உமது ரஷ்யன்யத்தின் சந்தோஷத்தைவும் எனக்கு திரும்ப தாரும் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் உம் என்ன ஆவி என்ன ஆவி பிரதர் உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கு ஆவி இருக்கு ஐயா உற்சாகம் இல்ல ஆவி இருக்கு நாங்க என்னைக்கோ பாச அன்னைக்கு ஜெபிச்ச போது பரிசு தாவின் அபிஷேகம் பெற்றாங்க அந்நிய பாஷ பேசுறாங்க ஆனா எப்போ வரும் எப்போ போ பழைய பாட்டுல எப்படி பரிசு தாவியானவர் பரிசு தாவியான எப்படி பழைய பாட்டுல எப்போ ஒரு காலத்துல வரும் கிரிய செய்யும் போயிட்டே இருக்கும் வரதும் போக்கும் வரத்துமா இருந்தது பழைய பாட்டுல புதிய பாட்டுல இயேசு ஆண்டவர் சொன்னார் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற தேற்றவாளனை அனுப்புகிறேன் அப்பரிசு ஆவியான இப்போ எப்போ உங்க கூட இருக்கிறாரு சத்தமா சொல்லுங்க எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரம் பரிசுத்தாவியானவர் எங்கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பரிசுத்தாவியானவர் தான் என்ன தாங்குகிறாரே அல லூயா அல அது வனாந்திரத்துல போனாலும் அந்த ஆவி இருக்கு வீட்டில் இருந்தாலும் இருக்கு சபையில இருந்தாலும் அந்த ஆவியானவர் நடத்துறாரு நீங்க வேலைக்கு போகும்போது ஆவியானவர் நடத்தினாரு நீங்க பைக் ஓட்டிட்டு போகும்போது ஆவியானவர் நடத்துறா நீங்க கார் ஓட்டிட்டு போகும் போதும் ட்ரெயின்ல போகும்போதும் ஈவன் சைக்கிள்ல போகும் போதும் கூட ஆவியானவர் உங்களை நடத்துற அலையா காசா வனாந்தரத்துக்கு பிலிப்பே போக சொன்னார் ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார் போக சொன்னார் அங்க வந்து யாரும் எந்த மனுஷனும் சொல்லல ஆவியானவர் சொன்னாரு காசா வனாந்தரத்துக்கு போ காசா மனாந்திரத்துக்கு போயிட்டு அங்க என்ன இருக்காண்டவர் இவன் கேள்வி எல்லாம் கேட்கல ஒரு மனுஷன் அங்க காட கட காணா அங்க போய் போகிற சொல்றியே ஆண்டவரே இவன் கேட்கல இவன் போயிட்டான் சொன்ன வார்த்தை பரிசுதாவியானவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டான் போய் அப்படியே போகும்போது ஒரு பெரிய ரதம் வருது காந்தக மந்திரியினுடைய போக்கிஷ சாலை மந்திரியினுடைய சோத்திர முதன்மையானவர் போகிஷக்காரன் வர்றான் ஆண்டவர் சொன்னார் நீ அந்த ரதத்தோடு கூட ஒட்டிக்கொள் என்ன செய்யுங்க சேர்ந்து கொள் இவன் யாருன்னு பிலிப்புக்கும் தெரியாது பிலிப்பு யாருன்னு இந்த மந்திரிக்கும் தெரியாது ஆனா ஆவியானவர் என்ன சொன்னாரு நிறைய பேர் மிஸ் பண்ற இங்க தான் ஆவியானவர் என்ன சொல்றாரு அது நம்ம கேட்கறது இல்லை அப்படி ஆகுமா இப்படி நடக்குமா இது சொல்லுவாரா இது செய்வாரா இப்படி நம்மளே ஆயிரத்தி எட்டு கேள்வி நமக்குள்ளே போட்டிருக்கிறோம் மனந்தருக்கு போக சொன்னாரு போனாரு போனா அங்க ஒரு ரதம் வருது இப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த ரதத்தில் போய் நீ சேர்ந்துக்கோ அவர் ரதம் போற இடத்துல நான் எப்படி போறது அது என்ன ஸ்பீட்ல போகும் நான் என்ன ஸ்பீட்ல வரணும் இல்ல ஆவியானவர் சொன்னார் போயிட்டாரு அந்த நேரத்தை பார்த்து அவர் எசியா தீர்க்க தரிசனத்தை படிச்சுட்டு இருக்கிறார் இவர் போகிறதுக்கும் அவர் படிக்கிறதுக்கும் ஈக்குவலா சரியா இருந்ததுனால நீ வாசிக்கிறது உனக்கு தெரியுமா அப்பா அவர் சொல்றாரு ஒருன்னு சொல்லிக் கொடுக்காம எங்களுக்கு எப்படி புரியும் வசனத்தின் மேலே அவ்வளவு வாஞ்சே அவருக்கு வசனத்தை ஆராதனை எரிசிலம்பில் இருந்து ஆராதனை பண்ணிட்டு வர்றான் இப்போ வீட்டுக்கு இனி எந்தியோப்பியா போகிறதுக்கு இனி எத்தனையோ நாட்கள் ஆகும் அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்க வாசிக்க தான் பலன் உண்டாகும் அன்றைய பிள்ளைகளே அவன் சொல்கிறது பாரு யாராவது சொல்லிக் கொடுக்காம எப்படி தெரியும் நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த ரதத்தில் ஏற்றி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க வசனத்தில் விளக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ ஆவியானவர் அவரை கொண்டு போய் ஒரு இடம் தண்ணி வந்த ஒரு இடத்துல இவர் சொல்லலை நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குன்னு யார் சொன்னார் காந்தக மந்திரி சொல்றாரு எனக்கு இங்க தண்ணி இருக்கிறது இங்க ஞானசனான் எடுக்கிறதுக்கு என்ன தடைன்னு கேட்டாரு நீ விசுவாசித்தால் நடக்கும் என்று சொல்லிட்டு அவர் தண்ணி ஞானஸ்நானம் கொடுத்து கரை ஏறின உடனே ஆவியானவர் அவனை என்ன பண்ணிட்டாரு தூக்கிட்டு போயிட்டாரு ஆவியானவர் ஹலோ லோயா இன்றைக்கு அன்றைக்கு இந்த அற்புதம் நடந்ததல்ல இன்னைக்கும் நடக்கும் நம்புறீங்களா நம்புறீங்களா இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள பிரச்சனையின் நடுவில் இருந்து உன்னை தூக்கிடுவாரு போராட்டங்கள் வரும்போது உன்னை தூக்கிடுவாரு கஷ்டங்கள் வரும்போது உன்னுடைய நெருக்கடி வரும்போது ஆபத்து வரும்போது உன்னை என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு தேவ பிள்ளைய பொறுத்த வரைக்கும் ஆவியானவருடைய கைடன்ஸ்ல போனா ஒரு போதும் நமக்கு தீங்கே வராது ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளை சார்ந்து இருந்து பாருங்க பரிசு தாவியானவரால் நீங்க நடந்து பாருங்க அந்த ஆவியானவருடைய பேச்சை கேட்டு நீங்க செயல்பட்டு பாருங்க ஒரு மிஸ்டேக்கும் வராது ஒரு மிஸ்டேக்கும் வராது ஏன்னா அந்த ஆவியானவர் உங்களை சகல சாத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும் அவர் பொய் சொல்லுகிற கடவுள் அல்ல அவர் பொய் சொல்லுகிற ஆவியானவர் அல்ல அவர் என்ன சொல்றாரோ அதேபடி நடக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் அதனால தான் இந்த வார்த்தனை சொல்லுகிறது ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறார் தாங்குகிறார் உங்களை எப்படி செய்ய ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வரும்போது என்ன செய்யணும் அப்போ நல்ல கை தட்டி பாடி நல்ல துதிக்கும் போது உற்சாகம் உண்டாகிறது அது ஒரு ஆவி ஆமே ஏன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆராதிக்கும் போது நல்ல கை தட்டுங்க நல்ல பாடுங்க சத்தமா தேவனை துதியுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னு சொன்னா உற்சாகம் உண்டாகிறது ஆவியானவர் உற்சாகப்படுத்தணும் ஆமே சில தேவ பிள்ளைகள் சைலண்டா இருந்து போயிடுவாங்க நம்ம இப்ப கை தட்டணுமா நம்ம பாடணுமா அப்படியே இருந்துட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சைலண்ட் லைஃப் அல்ல ஹால லூயா ஹால லூயா மௌனமா இருந்து மௌனமே போகிறதுக்காக அல்ல நம்மளை அழைச்சிருக்கிறது ஆர்ப்பிரிப்போடும் சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கூட கர்த்தரை உயர்த்தணும் பத்து நரம்புள்ள கிண்ணறத்தோடு கூட கத்தரை பாடி மகிழ வேணும் அப்ப நல்ல கையை தட்டி நல்ல வாய் திறந்து விரிவா திறந்து பாடி துதிச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை பெற்று கொள்ளணும் அது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த அனல் நமக்குள்ளே வெளிப்படணும் அதை ரீஃபில் பண்றதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை கத்தரு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு நம்புறீங்களா அடுத்தது வசனம் சொல்லுகிறது சங்கீதத்தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்னு மூணு படுக்கை நாற்பத்தி ஒண்ணாம் அதிகாரம் மூணாவது வசனம் படுக்கையின்னை கிடக்கு படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை அவனை தாங்குவான் யாரை தாங்குகிறார் எந்திரிக்க முடியல உட்கார முடியல படித்த படிக்கையா கிடக்கிறேன் வியாதியில படித்து இருக்கிறேன் ஒண்ணு செய்ய முடியல அன்ற சொல்றார் மகனே ஓ நீ இப்போ நினைச்சு பாரு நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்களா நினைச்சு பாரு உங்களுக்கு தெரிஞ்ச அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் இன்னைக்கு வியாதி படிக்கல கிடந்த நீங்க நினைச்சு பாரு இந்த வசனை சொல்லுது படுக்கையில கிடைக்கிற அவனை கச்சர் சத்தமா சொல்லுங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க நீங்க யாரை நினைச்சிட்டு சொல்றீங்களோ அவங்க ஹீல் ஆயிரணும் நீங்க யாரை நினைச்சிட்டு ஆண்டவரே இந்த மனிதனை கொஞ்சம் சந்திங்கப்பான்னு சொல்லுங்க அவங்க சுகமாயிரும் வியாதியில கிடைக்கிறவனை கத்தர் தாங்குகிறார் ஆமே லூயா நமக்கு தெரியும் முப்பத்தெட்டு வருஷம் நமக்கு சோத்ரன் நினைச்சு பாருங்களேன் ஒரு ஒரு வியாதி வந்து ஒரு ஆறு மாசம் ஆச்சுன்னா ஒரு மாசம் நம்ம ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் கிடைக்கும் வரவங்க எல்லாம் சும்மா வருவாங்களா என்ன செய்வாங்க பழம் அது இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் ரொம்ப சந்தோஷம் கேரளாவில் அது இல்லை இங்கே தான் இருக்கு அவங்க காசு கொடுத்துட்டு போவாங்க இங்கே ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அப்போ அவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஒருத்த ஒரு தடவை தானே இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க வர்றவங்க ஒரு தடவை கொடுப்பாங்க அப்புறம் எல்லா நாளுமே ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க அப்போ படுக்க ஆரம்பத்தில் நமக்கு நல்ல சொகுசாக இருக்கும் என்ன காரணம் எல்லாரும் வந்து விசாரிப்பாங்க ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் பிரதர் எப்படி இருக்காரு சிஸ்டர் சிஸ்டர் எப்படி இருக்கிறாரு பிரதர் எங்க விசாரிப்பு முதல்ல வீட்டில் ஏதோ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அன்பு நிமித்தம் எல்லாம் வெளிப்படுத்திட்டு வந்தீங்க இப்ப என்ன ஒரு தட போயாச்சு இனி நம்ம வேணும்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளே சொல்லுவோம் நம்மளே சொல்லிடுவோம் டிஸ்டர்பு தான் போக மாட்டோம் ஆனா எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல வந்து உன்னை தாங்குகிறவர் ஹலோ லோயா பாருங்க மனைவி கூட சொல்லிச்சு நீ ஆண்டவரை துஷிச்சு ஜீவனை விடுன்ற யார கர்த்தர் விட்டாரா கர்த்தர் அவனை தாங்கினார் மனைவி கூட வெறுத்து போயிட்டாங்க இந்த வியாதி இந்த சரீரத்தில் இருக்கிற ஸ்மெல்லு இந்த சரீரத்தில் இருக்கிற ரத்தம் அந்த சீ எல்லாம் வந்து பக்கத்துல மனைவி நிக்க முடியல நாய்கள் வந்து என்ன செஞ்சிருச்சான் அந்த சரீரத்தை அவ்வளவு ஆகோரமா இருக்கு புதிய பாட்டுல லாசரு அதே நிலமை தான் ஆனா கர்த்தர் அவனை தாங்கினார் அந்த ஸ்தோத்திரம் அந்த அந்த எஜமான் அந்த ஐஸ்வர்யவான் அவனை கண்டுக்கல ஆனா கர்த்தர் அவனை தாங்கினார் இன்னைக்கு நினைச்சு கொள்ளுங்க உங்க வியாதியில உங்களை தாங்குறவர் ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராயே அது வியாதியோடு கூட இருக்க விட மாட்டாரு ஆண்டவர் சொல்கிறார் உன் படுக்கை எடுத்து படுந்து படுத்துட்டே இரு நான் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்ல மாட்டார் ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த தண்ணி எப்ப கலக்கிறையோ அப்ப நீ குதிச்சிடணும் அப்ப அற்புதம் நடக்கும் ஆமே அப்ப தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு வேலை நீங்க பலவீனமா இங்கே வந்திருந்தாலும் இன்னைக்கு சொல்றாரு வியாதியில கிடக்கிற உன்னை வியாதியில வந்திருக்கிற உன்னை கர்த்தர் விடுதலையாக்க போறார் அது இன்னர் ஆர்கன்ஸாக இருந்தாலும் வெளியில் உள்ள பலவீனமாயிருந்தாலும் உள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பார்ட்டிகள் உனக்கு பலவீனம் என்று டாக்டர்கள் மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ அதை கத்தர் பலப்படுத்த போகிறார் இப்போ இன்ற ஒரு காரியம் நல்லா அறிஞ்சுக்கணும் என்னுடைய படுக்கையில் யார் வந்து பார்க்கறாங்களோ இல்லையோ என்னை தாங்குகிற ஒரு கத்தர் இருக்கிறார் ஆமே ஹலே லூயா ஹலே லூயா பார்ப்போம் மரணத்தின் நேரத்தில் என்னை தாங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று தேவ பிள்ளைகளை நீங்கள் விசுவாசிக்கணும் அதே மாத்திரமல்ல அன்றைய சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலாவது வசனத்தில் கர்த்தர் விழுங்குகிற யாவரையும் தாங்கி என்ன செய்கிறாரா விழுந்து போகிற யாவரையும் சத்தமா சொல்லுங்க என்னை நான் விழப்பண்ணினேன் சத்ரு என்னை விழ வைக்கிறான் சத்ருட வேலை என்ன விட தள்ளுகிறது கீழே தள்ளுகிற வேலை ஆண்டவர் என்ன என்ன செய்கிறார் தாங்குகிறார் நல்லம்பரிஜியாக ஆண்டவர் விட மாட்டார் ஆண்டவர் நம்மளை தாங்குகிற கத்தர் ஹாலே லோயா ஹாலே லோயா ஆண்டவருடைய வசனம் நீங்க இன்னும் வசனத்தை படிச்சீங்கன்னா ஆண்டருடைய வசனம் சொல்லிக்கிறது எப்ரையர் ஒண்ணு மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க எப்ரையர் ஒண்ணு மூணுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இப்படியா இருக்கு இவர் அவருடைய மகிமையும் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமுமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே வசனத்தினாலே தாங்குகிறார் ஆமே இன்னொரு இடத்துல சொல்லுகிற வசனத்தை அனுப்பி இங்கே சொல்லுகிறது வசனத்தினால் உன்னை தாங்குகிறார் மனுஷன் வாயிலிருந்து வருகிற அப்பத்தினால தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால பிழைப்பான் இந்த வசனத்தினாலே நமக்கு பிழைப்பு உண்டு எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பைபிள் எடுத்துட்டு போனா உனக்கு சாப்பாடு கிடைக்குமான் வெளியே ஆளுங்க சொல்லுவாங்க ஆமா இந்த வசனம் தான் என்னை போஷிக்கும் ஆலே லோயா இந்த வசனம் தான் என்னை மேன்மைப்படுத்தும் இந்த வசனம் தான் எனக்கு ஆசீர்வாதமா மாத்தும் அப்படின்னு நீங்க வசனத்தை விட்டே கொடுக்க கூடாது நீங்க ஒருபோதும் வசனத்தை என்ன செய்யக்கூடாது அவிசுவாசமா நினைக்கவே கூடாது இந்த வார்த்தை எழுதினது எழுதினதுதான் ஆம் என்று சொன்னால் ஆமே நன்றி இருக்கிறது இதை கத்த நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பைபிள் சொல்லுது அதுக்கு ஒரு வள்ளிக்கோ புள்ளிக்கோ ஒரு உறுப்பாகிலும் நான் என்ன செய்யறது இல்லை மாற்றி எழுதுகிறது இல்லை எழுதின காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதினாரு அந்த வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற போறார் ஆலே லோயா ஆலே லோயா கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா இன்னைக்கு வாசிச்ச சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது பதினஞ்சாவது வசனம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினஞ்சாவது வசனத்துல இருக்கிறது எவ்வளவு நாலு வரைக்கும் உன்னை தாங்குவாராம்

பட்டு போன மரமாக நிற்கும்னு நினைக்கும் ஆனால் கர்த்தர் சொல்கிற ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் நிறைய 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 கனிகள் கொடுத்துக்கொண்டே இருக்கணும் ஆமாம் வயசாக உங்கள் கனிகள் எப்படி இருக்கணும் சத்திரமா சொல்லுங்க உங்கள் கனியெல்லாம் இன்னும் பெருசு நிறைய வந்துட்டே இருக்கணும் ஹாலே லூயா ஹாலே லூயா வயசாக ஆக முதிர் வயது ஆக ஆக நல்ல நல்ல கனிகள் வரணும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உன்னை கத்தர் தாங்குகிறார் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்கூட இருக்குன்னு உள்ள நம்பிக்கை நீங்கள் வச்சிருங்க ஒரு போது நீங்கள் தனிமை அல்ல என்று உணர்ந்துருங்க எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய மனசில் யாரும் எனக்கு இல்லையே அக்கா தங்கச்சி இல்லையா அம்மா அண்ணன் தம்பி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்களுக்கு வராதபடி நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் துருகம் நீரே என் அடைக்கலம் நீரே என் அரண் எல்லாம் அவருதான் அப்ப நான் யாரை சார்ந்து இருக்க வேண்டிய என் கத்தரை சார்ந்து இருந்தா போதுமே என் கத்தரை சார்ந்து இருந்தா போதுமே மனுஷன் காண்பிக்கிற அன்பு பாசம் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஆனா நிச்சயமான ஒரு அன்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த மாசத்துல என்னை இந்த மாசம் முழுவதும் என்னை தாங்கி நம்முடைய பலமுள்ள கரங்களிலே இந்த சங்கீதம் தொண்ணூற்றி சொல்லப்பட்டிருக்கிறது உன் பாதம் கடலில் இடராதபடி தூதர்கள் உன்னை அனுப்பி உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களா ஹாலே லோயா ஹாலே லோயா அப்போ விழ வேண்டிய ஸ்தானத்துல நம்முடைய சரீரத்துல ஏதோ பலவீனம் போராட்டம் வர வேண்டிய ஸ்தானத்துல தூதர்களை அனுப்பி நம்மளை அதெல்லாம் தீங்குகளுக்கு விலக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுவோம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் ஒரு தூதனை வச்சிருக்கிறார் அது நீங்க சபையில வந்தாலும் அந்த தூதன் வருவார் நீங்க வேலைக்கு போனாலும் அங்க தூதன் வருவார் உங்க வீட்டுல போனாலும் அந்த தூதன் வருவார் அந்த தூதனை நீங்க தள்ளி நிறுத்தவே முடியாது உங்களுடைய ஏ டு செட் எல்லா பயோடட்டா எல்லா விதமான டேட்டு அவரிடத்துல அப்படியே கொண்டு ஒப்படைக்கிற ஒரு வேலை ஒரு தூதனுக்கு வச்சிருக்கிறார் தான் இயேசு சிலுவை மரணத்தில் இருந்த போது கர்த்தர் தமக்காக தூதனை அனுப்பி அங்க போய் ரிசல்ட் சொல்றாரு அப்போ ஆண்டவராக இயேசுவுக்கே ஒரு தூதன் கூட இருந்தார் ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்காக கர்த்தர் ஒரு தூதனை வச்சிருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயோடட்டை அங்க கொண்டு போய் சொல்றாரு இவர் இந்த தப்பை பண்றாரு இவர் இந்த நல்ல காரியம் எல்லாம் செஞ்சாரு இவர் ஆலயத்துக்கு இவ்வளோ மகிமையான காரியங்கள் எல்லாம் செஞ்சாருன்னு உடனே நீங்க சொல்றீங்களோ இல்லையோ நீங்கள் கத்தரிக்கு செய்கிறீங்களோ இல்லையோ உங்க மனசுல ஹதயத்தில் வாஞ்ச வர்றது கூட அந்த தூதன் போய் அங்கே சொல்லிடுவாரு அப்படி என்றால் தேவ பிள்ளைய உன்னை தாங்கி கொண்டு போகிற ஒரு தூதனை கட்டளை இட்டு இருக்கிறாரு நீ தாங்குகிறதற்காக உன்னை ஏந்தி சுமக்கிறதுக்காக உபாகமம் ஒன்று பதினொன்னிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பனு சாரி ஒன்று முப்பத்தொன்னிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல இவ்விடம் மட்டும் நீங்க சுமந்து கொண்டு வந்தீர்களே ஹலேலோயா எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க என்ன கத்தர் தான் சுமந்து கொண்டு வந்தாரு ஹலேலோயா நடக்க முடியாத ஸ்தானத்தில் பேச முடியாத ஸ்தானத்துல சாப்பிட முடியாத ஸ்தானத்துல எல்லாராலும் நொந்து சுக்கு நூறாக இருந்தபோது என்னை தாங்கி நடத்தின ஆண்டவருடைய காரம் அவர் எவ்வளவு நல்லவர் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு நின்று சொல்லுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடைசியான ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் பதி ஸ்தோத்திரம் மூன்று காலகட்டங்களிலே சொல்றாரு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு குறைந்தர் ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் எல்லாம் எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதனுடைய பத்தாவது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசித்து நான் முடிக்கணும் ஏன்னா அந்த வார்த்தை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரியை செய்யணும் அந்த ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு குருந்தர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எடுத்தால் எல்லாரும் எடுத்துருங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் அவர் சொல்கிற வார்த்தை நல்ல கவனிங்க வ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார் இப்பொழுது தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு வைப்பார் காரியங்களை தாட்டி காரங்களை தாட்டி தப்பு வித்தார் தப்பு வைக்கிறார் நாளைக்கு அவர் என்ன தப்பு வைப்பார் இந்த மூணு காலகட்டத்தில் கர்த்த தாங்குகிறார் நீங்க கவலையே படாதீங்க